ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர நம்ம வீட்டில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கும் நல்லது மட்டும் நடக்கிறதுக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் மகா சொன்ன வெத்தல தீபத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை பற்றி பெரியவா சொல்கிறச்சே நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வெத்தலை இல்லாமல் இருக்காது அந்த வெத்தலை ஒன்று எடுத்து அதோட நுனியை வடக்கு இல்லைன்னா கிழக்கு பக்கமாக பார்த்து வைக்கணும் அதுக்கு மேலே மஞ்சள் பரப்பி அது மேலே கொஞ்சம் குங்குமத்தை பரப்பி அது மேலே இந்த விளக்க வச்சு இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்துக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவா குத்து விளக்க வச்சு மகாலட்சுமி பூஜையே பண்ணலாம் இந்த விளக்கை வீட்டில் மட்டும்தான் ஏற்றணும்னு இல்லை கோவிலில் கூட ஏற்றலாம் ஆனால் மறக்காமல் செய்ய வேண்டியது ஒரு வெத்தலையே எடுத்து அதோட நுனி வடக்கு இல்லைன்னா கிழக்கு முகமாக இருக்கிற மாதிரி வச்சு கண்டிப்பாக அது மேலே மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அதுக்கு மேலே தான் இந்த விளக்கை ஏற்றணும் விளக்க கிழக்கு இல்லைன்னா வடக்கு முகமாக இருக்கிற மாதிரி ஏற்றணும் வாஸ்து ரீதியான குறைபாடு இருக்கிறவா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நல்லது நடக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறவா எல்லாரும் கண்டிப்பாக இந்த வெத்தலை தீபத்தை ஏற்றலாம் அதுக்கு நிச்சயமாக பலன் உண்டுன்னு பெரியவா சொல்லியிருக்கார் இந்த ஒரு விளக்க ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏற்றிண்டு வந்தால் கண்டிப்பாக நம்மளால் வித்தியாசத்தை உணர முடியும் இந்த வழக்கை ஏற்றறிச்சி நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களெல்லாம் சொல்லி வழிபடலாம் இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிண்டு இந்த தீபத்தை ஏற்றிண்டு வந்தால் கண்டிப்பாக முழு பலன் கிடைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தீபத்தை வீட்டில் தான் ஏற்றணும்னு இல்லை கோவிலுக்கு போய் கூட ஏற்றலாம் ஆனால் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஏற்றணும் இந்த வெத்தலை தீபமானது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக சில மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு செய்வோம் பல நடைவோம் மகாபெரிவா அருளிரையிலிருந்து ஒரு சிறு பகுதி ஒரு கண்ணில்லாதவன் விளக்கு எடுத்துட்டு நடந்து போனான் எதிர வந்தவன் உனக்கு தான் கண் தெரியாது விளக்கு எதுக்குன்னு கேட்டான் உனக்கு கண் இருக்கு இல்லையா நீ என் மேலே விழாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வழக்கு வச்சுருக்கேன்னு இவன் சொன்னான் யாருக்கு கண் இருக்கோ அவனுக்கு அது உபயோகப்படுறது நம்மளோட மதங்களுக்கெல்லாம் மூலமான வேதத்தை நாம் புரிஞ்சு காட்டாலும் வரப்போகிற தலைமுறையினருக்காகவாவது உபயோகப்படட்டும்னு நாம் அதை காப்பாற்றியே ஆகணும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர